Hi students, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மூவிங் ஆவரேஜில் 3-year மூவிங் ஆவரேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் 5-year மூவிங் ஆவரேஜ், 4-year மூவிங் ஆவரேஜ் போட்டிருக்கேன், பார்க்கலன்னா பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம். இப்போ நாம் பார்க்க போகிறது 3-year மூவிங் ஆவரேஜ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு ப்ராப்ளம் எழுதியிருக்கேன். கேல்குலேட் 3-year மூவிங் ஆவரேஜ். இயர் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் இன் லேக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது வந்து 3-னா 3 lakhs, 4-னா 4 lakhs அப்படி வரும். பட் நம்ம இந்த வேல்யூஸை எடுத்தால் போதும், 3, 4, 8 அப்படிங்கிற வேல்யூ எடுத்தால் போதும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3-year மூவிங் ஆவரேஜ், ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்துருக்க ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்க இயரையும் சேல்ஸையும் அப்படியே காப்பி பண்ணுங்கள். அடுத்து நாம் ஃபைன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா 3-year மூவிங் டோட்டல் ஃபைன் பண்ணணும். ஏன்னா இது 3-year மூவிங் ஆவரேஜுங்கிறதுனால 3-year மூவிங் டோட்டல் ஃபைன் பண்ணணும். அடுத்து 3-year மூவிங் ஆவரேஜ் ஃபைன் பண்ணணும். 3-year மூவிங் டோட்டல் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் இந்த சேல்ஸில் இருக்க 3-year தானே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 இயர்ஸில் உள்ள சேல்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். எவ்வளோ? 3, 4, 8. இந்த மூணையும் ஆட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மூணுக்கு நடுவில் இருக்க இயர் என்னது? 2002. ஸோ அந்த இயருக்கு நேரம் நீங்கள் என்ன பண்ணணும், 3-year மூவிங் டோட்டலாக போடணும். அதாவது 3, 4, 8 ஆட் பண்ணி நடுவில் இருக்க வேல்யூக்கு இயருக்கு நேரம் அந்த வேல்யூவை போடணும். அதாவது 3, 4, 8 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 15 கிடைக்கும். ஸோ இந்த மூணுக்கும் உள்ள நடு வேல்யூ எது? இந்த 2002 இருக்க 2002 தான். ஸோ அது அதில் வந்து 15 போடணும். அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த 3-யை விட்டுட்டு 4, 8, 6 இந்த மூணு வேல்யூவை ஆட் பண்ணி நடுவில் 18 போடணும். அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டு வேல்யூமே விட்டுட்டு 8, 6, 7 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 21 கிடைக்கும். அந்த 21 இந்த 2004 நடுவில் போடணும். அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த மூணு வேல்யூவை விட்டுட்டு அடுத்த மூணு வேல்யூவை ஆட் பண்ணணும். அப்படி நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 3-year மூவிங் டோட்டல் வந்து கேல்குலேட் பண்ணணும். அடுத்து நாம் ஃபைன் பண்ண வேண்டியது 3-year மூவிங் ஆவரேஜ். இதை எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான், ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இதில் டேஷ் போட்டு விடணும். ஏன்னா எந்த வேல்யூமே வராது, அதே மாதிரி லாஸ்ட்லேயும் வேல்யூ வராது. ஸோ டேஷ் போட்டு விடுங்க. இதே மாதிரி 3-year மூவிங் ஆவரேஜ் ஃபைன் பண்ணும்போது இங்கே ஃபஸ்ட்டு டேஷ் இருக்கிறதுனால அதே இங்கே டேஷ் போட்டு விட்டுருங்க. இங்கே 15 ஃபஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது, 15 இருக்குது. இங்கே 3-year மூவிங் ஆவரேஜுங்கிறதுனால 15 / 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். அதே மாதிரி 18 / 3 போட்டிங்கன்னா 6 கிடைக்கும். 21 / 3 போட்டிங்கன்னா 7 கிடைக்கும். 24 / 3 போட்டிங்கன்னா 8 கிடைக்கும். 27 / 3 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும். இப்படி எல்லா வேல்யூஸையுமே வந்து மூவிங் டோட்டலில் இருக்க எல்லா வேல்யூஸையுமே வந்து 3-ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 3-year மூவிங் ஆவரேஜ் கிடைக்கும். இதுதான் வந்து 3-year மூவிங் ஆவரேஜ் மெத்தட். இதில் உங்களுக்கு ஏதாவது, இவ்வளோ தான் ப்ராப்ளம், ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் என்கிட்ட கேளுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.